ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ஃப்ரீயாக வி பேஜ் கிடைக்க போகுது. 10 லக்கி பிளேயருக்கு வி பேஜ் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் பேஜில் கொடுத்துருக்காங்க, லக்கி பிளேயர் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் படுத்திருக்காங்க. மந்த்லி நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதம் நம்மளுக்கு 10 லக்கி பிளேயர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஃப்ரீயாக நம்மளுக்கு ரீடீம் கோடு கொடுக்க போகிறாங்க. அதில் அவதர் பேனர் லூட் பாக்ஸ் பண்டல் வரப்போகிற நியூ ரீடீம் கோடு, ஹோலியோட ஒரு கிராண்டான அப்டேட்டு நம்மளுக்கு ரீடீம் கோடும் கிடைக்கிது. ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரிலீஸ் கொடுத்துறாங்க, ஒரு ட்ரைலர் மாதிரி டீசர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா நம்மளுக்கு ரீடீம் கோடு கிடைக்குது. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்மளுக்கு என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குற லெஜெண்டரி கன்ஸ்கின் அன்லிமிட்டடாக நம்மளுக்கு டோக்கன் கலெக்ஷன் பண்ணுற அப்டேட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு வீடியோ மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வரப்போகிற ரீலான்ச் டாப் கிரிமினல் இங்கு பெற்று ரீலான்ச் பண்ண போகிறாங்க. மூணு காஸ்ட்யூம் இங்கே பெற்று வரப்போகுது. பர்பிள் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், மூணுமே நம்மளுக்கு ரிட்டர்னில் மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் நம்ம டாப் கிரிமினல் இங்கே பெற்று பண்டல் நம்மளுக்கு மறுபடியும் இங்கே பெற்றுலே கொண்டு வர போகிறாங்க. இங்கே பெற்றில் மூணு பண்டல் ரீலான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி ஓல்டு பிளேயர் எல்லாமே எல்லா பண்டலும் எடுத்திருப்பீங்க, இந்த மூணு பண்டல் எடுக்காமல் இருப்பீங்க. இதை நம்மளுக்கு மறுபடியும் இங்கே பெற்றில் லான்ச் பண்ணுறாங்க. மார்ச் மாதம் நம்மளுக்கு போயா பாஸ் லான்ச் ஆகுது. போயா பாஸ் வேறு லெவல், பங்கமாக நம்மளுக்கு இந்த ட்ரிப் கொடுத்துருக்காங்க. வரப்போகிற போயா பாஸ் மார்ச் 1st நம்மளுக்கு போயா பாஸ் வேற லெவல், பங்கமாக கொடுத்துருக்காங்க. லூட் பாக்ஸ், ஃபீமேல் பண்டல், அவதர் பேனர் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட்யூமாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டல் குளோபல் கன்ஸ்கின் மூணுமே நம்மளுக்கு செம லுக்காக இருக்குது. அவதர் பேனர் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் பண்டல் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க. ஸ்கேபோர்டு, லூட் பாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கிராண்டான போயா பாஸ் வேற லெவல், பங்கமாக கொடுத்துருக்காங்க. பேக் பேக்கு, லூட் பாக்ஸு, கிரானைட்டு, கிரானைட் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதிலே முக்கியமாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான சின்ன ட்ரெய்லர் வேறு விட்டுருக்காங்க. வரப்போகிற போயா பாஸ் மார்ச் நம்மளுக்கு 1st ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரில் என்னென்ன லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு அறுவல் ஸ்கின்னு பண்டல் 2 கொடுத்துருக்காங்க. ஒரு லான்ச்சர் 1 அப்டேட் ஆகிருக்கு. வால் 1 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிராண்டான ஒரு அப்டேட்லாம் நம்மளுக்கு இதில் வந்திருக்கு. 2 கலராக இருக்குது. ரோஸ் கலர் 1, ப்ளூ கலர் 1. 2 காஸ்ட்யூம் வேறு லெவல், பங்கமாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது போக நம்மளுக்கு ஸ்கின்ல ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு வேறு லெவல், பங்கமாக இருக்கும். ஸ்கின் எல்லாமே பயங்கரமான எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. அதோட வாலோட ஃபேஸ் வந்து வேறு லெவல், பயங்கரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. குளோபல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குளோபலுக்காக கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ஏன்னா 500 டைமண்டுக்கு நீங்கள் குளோபலுக்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பண்டலும் வேறு லெவல், பங்கமாக இருக்குது. பண்டலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1000 டைமண்ட் செலவு பண்ணால் போதும், போயா பாஸை ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். போயா பாஸை கம்ப்ளீட் பண்ணுறது டைமண்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல எலிட் பாஸ்க்கு 500 டைமண்ட் இருந்தாலே போதும், போயா பாஸுக்கு டைமண்ட் எந்தளவுக்கு அப்கிரேட் பண்ணுறோமோ ஒரே நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. செம லுக்கான ஒரு லான்ச்சர், பார்க்குறக்கு வேறு லெவல், பங்கமாக இருக்குது. லான்ச்சரில் குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக நம்மளுக்கு வி பேஜ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. இப்போ வர நம்மளுக்கு ஃப்ரீ வி பேஜ் ஈவெண்ட்டே வந்ததில்லை. நம்மளுக்கு மாதத்துக்கு 10 பிளேயர் மட்டும் தேர்ந்தெடுத்து லக்கி பிளேயருக்கு மட்டுமே வி பேஜ் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. எப்படி கிளைம் பண்ணுறது, இதோட அப்டேட்டை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் வி பேஜ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சகுல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுற மூலிமா ஃப்ரீ டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஆப் லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இந்த கேம் விளாடுற மூலிமா டைமண்ட் எவ்வளோ எடுக்கிறேன் பாருங்கள். கேம் ப்ளே பண்ணியாச்சு. கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய டைமண்ட் கொடுப்பாங்க. அந்த டைமண்ட்டை எடுத்துகிட்டே இருக்கணும். டைமண்ட் நம்ம எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே டைமண்ட்டை என்னோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி டைப் பண்ணிட்டு அப்படியே ரீடீம் கொடுத்தாலே போதும். அடுத்த செகண்டு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு 1000 டைமண்ட் வந்துருச்சு. நான் மறுபடியும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். 1000 டைமண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி ஃப்ரீ டைமண்ட் கேம் விளாண்டு எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டுங்க. வேறு யாரும் மூலியமாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா சத்தியம் உங்களுக்கு 1 டைமண்ட் கூட கிடைக்காது. அதான் அதனால் டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுவரை வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பரை கொடுத்து பண்ணுங்கள். ஃப்ரீ டைமண்ட்ஸ் உடனே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட்ஸ் உடனே ஏர்ன் பண்ணுங்கள். பழைய காலத்து டபுள் பேரல் ஸ்கின் அதை நம்மளுக்கு ரிட்டனில் மறுபடியும் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே டோக்கன் டவர் ஈவெண்ட். பழைய காலத்தில் நம்மளுக்கு ஒரு தாயக்கட்டை உருட்டுற ஈவெண்ட்டில் வந்துச்சு. இப்போ டோக்கன் டவர் ஈவெண்ட்டை நவீன முறையில் நிறைய ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம டைமண்ட்
கொடுங்கிற ஈவெண்ட் மாதிரி இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் மறுபடியும் லான்ச் பண்ண போகிறாங்க. யாராவது ஓல்டு காலத்து பழைய காலத்து டபுள் பேரல் ஸ்கின் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த அப்டேட்டு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும். கூடிய சீக்கிரத்துக்குள்ளே ஒரு கொஞ்சம் ரேர் ஓல்டு பழைய காலத்து ஸ்கின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். கம்மியான டைமண்டில் கிடைக்குமானு கேட்டிங்கன்னா அது வந்து ஆச்சரியக்குறி தான். ஏன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வருது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்டு டோக்கன் டவர் ஈவெண்ட்டு மட்டும்தான். அவ்வளோ டைம் மட்டும் செலவு பண்ண வேண்டியிருக்கும். லாஸ்ட்டாக கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஈவெண்ட்டு ஃப்ரீயாக நம்மளுக்கு தீம் கன் ஸ்கின் ஃப்ரீயாக கிடைக்குது. பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வரப்போகிற 28ஆம் தேதி 4 அன்னைக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஸ்கின்னு பயங்கரமான எஃபெக்ட். 2 டபுள் பவர் கொடுத்துருக்காங்க. ஆர்மர் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட நம்ம ரேட் ஆஃப் வேரும் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னு பயங்கரமான ஒருத்தான ஒரு ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னை தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வரப்போகிற 28ஆம் தேதி ஃப்ரீயாக கிளைம் பண்ணி எடுத்துக்கிடலாம். கண்டிப்பாக வேறு லெவல் பயங்கரமான ஒரு ஸ்கின்னு. ஸ்கின்னை பொறுத்த அளவில் டபுள் பவர் கொடுத்துருக்காங்க. ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னுக்கு என்ன பவர் கொடுக்கணுமோ அதே பவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு தீம் கன் ஸ்கின்னாக இருக்கும். அந்தளவுக்கு லெஜெண்டரி லுக்கு கொடுக்காது வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஸ்கின்னோட பவர் வேறு லெவல் பங்கமாக இருக்குது. வி பேஜ் ஃப்ரீயாக 10 பேர்த்துக்கு கிடைக்கிது. இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான அப்டேட்டு. வாரத்தில் மட்டும் கிடையாது, மாதத்தில் ஒரு டைம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வாரத்தில் 10 பேர்த்துக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மாதத்தில் ஒரு 10 லக்கி பிளேயர் மட்டும் எடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயரோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட்டு கீழே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூவிடியை மட்டும் டைப் பண்ணால் போதும். வரப்போகிற 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10 VPG பிளேயரை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அது வந்து யாரும் பெரிய பெரிய பிளேயர் அப்படிலாம் கிடையாது. அந்த கமாண்டு கீழே நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் யூவிடியை மட்டும் டைப் பண்ணணும். அதிலிருந்து ஒரு 10 பிளேயர் மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. 10 லக்கி வின்னர்ஸ் மட்டும்தான். ஓகேவா, 10 லக்கி வின்னர்ஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. எந்த ஐடினாலும் அதில் ஜாயின்ட் ஆகலாம். அதில் வந்து என்னென்ன பிளேயருக்கு யார் யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. எந்த பிளேயர் இருந்தாலும் கரீனா ஃப்ரீ ஃபயர் அவங்கள சூஸ் பண்ணுறது தான். நோப்பு அக்கௌண்ட் கூட வரலாம். ஒரு 10 லெவல் இருக்கிற அக்கௌண்ட்டு கூட விபிஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நியூ ரீடீம் கோடு கொடுக்க போகிறாங்க. இந்த ட்ரிப் நம்மளுக்கு ஃபைனல் ரீடீம் கோடு கிடைக்குது. 4 ரிவார்டு பண்டலு லூட் பாக்ஸ் அவதார் பேனர் இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு ஒரே ரீடீம் கோடில் கொடுக்க போகிறாங்க. ரீடீம் கோடு ஒரே ஒரு ரீடீம் கோடு தான். அந்த ரீடீம் கோடு யூஸ் பண்ணி உங்களோட மைல் ஸ்டோனை எடுத்துக்கிட வேண்டியதான். அது மூலயமா நம்மளுக்கு ரீடீம் கோடும் கிளைம் ஆயிரும். ரிவார்டு எல்லாமே நம்ம எடுத்துக்கிடுவோம். இதான் மேட்ரு. வரப்போற ஒரு சூப்பரான ரீடீம் கோடு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி இந்த கோழி பண்டிகை முன்னிட்டு ஒரு சின்ன மியூசிக் வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை முன்னிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ரீடீம் கோடு இதெல்லாம் நம்மளுக்கு ஷூட் பண்ண போகிறாங்க. வரப்போற ஒரு கிராண்டான ரீடீம் கோடு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு வீடியோ, ஒரு 10 செகண்டில் ஒரு வீடியோ லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோக்கு தான் எவ்வளோ வியூஸ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரிவார்டு கிளைம் ஆக போகுது. ஃப்ரீயாக நம்மளுக்கு ரீடீம் கோடு, அதில் கிடைக்கிற ரிவார்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டில் எதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஸ்டோர் கேமி சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வின்ஸ் த கோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ 500-1000 டைமண்ட்ஸ் உடனே ஏர்ன் பண்ணிக்கிடலாம். வேறு யார் மூலியமாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுவரை வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பர் கொடுத்து பண்ணுங்கள். ஃப்ரீ டைமண்ட்ஸ் உடனே கிடைக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு கேம் மட்டும் தான் ப்ளே பண்ணணும். எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.